அன்பிற்கினியவர்களே, வணக்கம். இன்றைய இறை வார்த்தையை இப்போது கேட்கும் நீங்கள் பேறு பெற்றவர். தூய ஆவியாரே இந்த அருளை உங்களுள் பொழிந்தவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமோஸ் 5:4 இறைவசனம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆமோஸ் 5:14 இறைவசனம். உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரோமியருக்கு எழுத திருமுகம் 12:2 இறைவசனம். திரு விவிலியத்தை முழுமையாக படித்தவர்களே முழு கிறிஸ்தவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். செப்டம்பர் 10 திங்கட்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 6 6-11 முடிய. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வழக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன், ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இணையற்ற இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு பிறவியிலேயே வலதுகரம் ஊனமுற்றிருந்த ஒரு மாற்றுத்திறனாளியை குணப்படுத்துவதை பற்றி வாசிக்கின்றோம். இந்நிகழ்வு ஒரு ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் நடக்கின்றது. தொழுகை கூடத்தில் மக்கள் கூடியிருக்கிறார்கள். அதிலே மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் அடங்குவர். அவர்கள் இயேசுவை குற்றம் சுமத்தும் நோக்குடன், ஊனமுற்றிருந்த அந்த நபரை ஓய்வு நாளில் குணப்படுத்துவாரா அல்லது குணப்படுத்த மாட்டாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கின்றனர். உண்மையில் இங்கு இரண்டு விதமான ஊனமுற்ற நபர்களை நாம் பார்க்கின்றோம். முதலில் பிறவியிலேயே ஊனமுற்றிருந்த, அதாவது வலது கரம் சூம்பி போன நபர், அவர் அதாவது த கிரிப்பிள்ட் ஹேண்ட், அவரது வலது கரம் உடலளவில் ஊனமுற்றிருக்கிறது. இரண்டாவது குழுவில், அதாவது சமய பெரியவர்கள், மறைநூல் அறிஞர் பரிசேயர், இவர்கள் உடல் நலத்தோடு சுகமாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எண்ணமோ ஊனமுற்றிருக்கிறது, கிரிப்பிள்ட் மைண்ட். ஆண்டவர் இயேசுவின் பார்வையில் இவர்கள் இருவருமே குணப்படுத்தப்பட வேண்டியவர்கள். எனவே இந்த நபர்களை ஆண்டவர் இயேசு படிப்படியாக குணப்படுத்துவதை லூக்கா நன்றாக மிக பொருத்தமாக இங்கு விவரிக்கின்றார். முதலில் கை சூம்பிய அந்த நபரை நோக்கி,
எழுந்து நடுவே நில்லும் என்று கட்டளை கொடுக்கின்றார். அவரும் அப்படியே நிற்கின்றார். பிறகு அவருடைய நோக்கம் அந்த பரிசேயர் மேலும் மறைநூல் அறிஞர் மேலும் செல்லுகின்றது. அவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்கின்றார், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர்களை கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவர்களுடைய சிந்தனையை சீர்படுத்தி தூய்மைப்படுத்தி குணப்படுத்த முயலுகின்றார். பிறகு கை சூம்பிய அந்த நபரை, உமது கையை நீட்டும் என்று அவர் குணப்படுத்துகின்றார். அவரும் அந்த நொடிப்பொழுதிலே அவர் நலமடைகின்றார். ஆனால் இந்த சமய பெரியவர்கள் அவர்களுடைய கடினமான இதயத்தின் பொருட்டு அவர்கள் குணமடையவில்லை. மாறாக இன்னும் அதிகமாக கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் இணையில்லாத இரக்க பெருக்கம் தேவையில் இருக்கும் அனைத்து மாந்தருக்கும் செல்லுகின்றது. மடை திரண்ட வெள்ளமென அவருடைய அருள் திறந்துவிடப்படுகின்றது. அனைவருக்கும் அவர் நன்மை செய்கிறார். ஓய்வு நாளோ அல்லது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அடங்கியோ அவர் செயல்படவில்லை. மாறாக தான் விரும்பியவாறு அனைவருக்கும் மிக சுதந்திரமாக நலம் கொடுத்து அருள் கொடுத்து அவர்கள் வழிநடத்துவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியை தியானிக்கும் நாம் அவரால் தொடப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுனுடைய அற்புத கரம் நம்மேல் தொடப்பட வேண்டுமென்று, நாம் நலமடைய வேண்டுமென்று, உடலளவில் உள்ளத்தளவில் நாம் நலம் பெற வேண்டுமென்று செவிப்போம். ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், உமது அருளுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளில் நாங்கள் உம்மால் தொடப்பட வேண்டும், உம் வழியில் நாங்கள் செல்ல வேண்டும். அருள் தாரும். ஆமென். மலரட்டுமே நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே, இறையருள் வளரட்டுமே அது இகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே நம்மில் இன்னிசை முழங்கட்டு. ஞானம் ஒருவன் முகத்தை ஒளிமயமாக்கும், அதிலுள்ள கடுகடுப்பை நீக்கும். சபை உரையாளர் 8:1. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. ஞானமே வெற்றிக்கு வழிகோலும். சபை உரையாளர் 10:10. அன்பிலே மலர்கின்ற விசுவாசம் அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்கம். அன்பிலே
அடங்கிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம். நீதியும் உண்மையும் அதன் சுடராம், நீதியும் உண்மையும் அதன் சுடராம், அவை தீதில்லா வாழ்வுக்கு வழிகாட்டும். இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் என் இசை முழங்கட்டுமே. மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே.